இந்த மணமூட்டிகள் சொல்லக்கூடிய இஞ்சி, பூண்டு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, தக்கோலம், இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நம் உடலின் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. பல ஆய்வுகள் மறுபடி வலியுறுத்தி சொல்கிறது. நாம் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம்? நிறைய பேர் குருமா செய்யும் போது அதை வந்து அரைச்சி போடுறோம். அதை தாண்டி இவற்றை எப்படி பயன்படுத்துகிறோம்னு பார்த்தா நிறைய படல. நாம் தேநீராக பயன்படுத்தி பழக்கணும். நாம் தேநீர் அருந்தும் பொழுது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தேயிலை நீர் தேயிலை போடுறீங்கன்னா கூடவே ஒரு துண்டு லவங்கப்பட்டை, இல்லைனா ஒரு துண்டு கிராம்பு, இல்லைனா ஒரு சின்ன அன்னாசிப்பூ. இந்த ஸ்டார் அனைஸ் அப்படிங்கிற அந்த அன்னாசிப்பூ மிகப்பெரிய அளவில் வைரஸ் நோய்களுக்கு எதிரானது. இன்றைக்கி ஃப்ளூ காய்ச்சலுக்காக நவீன மருத்துவர்கள் பயன்படுத்துகிற டேமி ஃப்ளூ என்கிற மாத்திரை, அசமல்டாவீர் அதனுடைய கெமிக்கல், அது எதுலேருந்து வருதுன்னா இந்த அன்னாசிப்பூன்னு நம்ம பிரியாணியில் நட்சத்திர வடிவில் போடுறோமே அதிலிருந்து தான் அவர்கள் ஷிகிமிக் அமிலம் என்ற ஒன்றை பிரித்து எடுத்து அதிலிருந்து அசமல்டாவீரை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் மருந்தாக எப்படி வேணாலும் வரட்டும், ஆனால் நாமையே நம்மளுடைய தேனீரில் தினம் கொஞ்சம் போல் எடுக்கக்கூடாது. ஒரு சிறு துண்டு இது மாதிரியான லவங்கப்பட்டையோ அன்னாசிப்பூவோ போட்டு எடுத்துக்கொள்வோம். சீரகம் தினம் சாப்பிட்ற மதிய உணவில் இரவு உணவில் சீரக தண்ணீர் குடிப்போம். அந்த சீரக தண்ணியை மறுபடி குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கான ப்ரீபயாட்டிக் ஃபுட் என்று எழுதுகிறார்கள். சீரக தண்ணியை சுக்குமல்லி காஃபி, சீரக தண்ணி, இது மாதிரியான மனமூட்டி விஷயங்களை தேநீராகவோ இல்லை என்றால் கஷாயமாகவோ தினம் உணவில் எடுத்துக்கொள்வது பல வகையில் குடலுக்குள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நல்லது. அதை தாண்டி நேரடியாக எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். மனமூட்டிகள் நம்மிடம் மிக மிக அதிகமாக இருக்கும்.